விரைவு செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வார விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் ஆர் பிரேமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர், வருமான வரித்துறையால் மக்களுக்கு செய்யப்படும் சேவையின் முக்கியத்துவத்தையும் அனைத்து துறைகளிலும் ஊழலை தடுப்பதில் வருமான வரி ஆணையர் அலுவலகத்தின் பங்கேற்பை எடுத்துரைத்தார். இதையடுத்து மாணவர்களின் குழு பொம்மலாட்டம் நிகழ்ச்சி மூலம் ஊழல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கூடுதல் ஆணையர் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். குஜராத் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 2 கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் டிசம்பர் 1 தேதி 89 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக வாக்குப்பதிவும், 5 தேதி 93 தொகுதிகளுக்கு 2ம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெறவுள்ளது. இந்த 2 கட்ட தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் டிசம்பர் 8 தேதி எண்ணப்படுகிறது. இந்த தேர்தலையொட்டி வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. உயர்கல்வி நிறுவனங்களை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக புதிய குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இதுகுறித்து கான்பூர் IITயின் டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் இந்த குழுவிற்கு தலைமை தாங்குகிறார். தேசிய கல்விக் கொள்கை 2022 இடம்பெற்றுள்ள அம்சங்களுக்கு ஏற்ப உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் குறித்து இந்த குழு ஆய்வு செய்யும். தமிழகத்தில் BE BTEC படிப்புகளில் பொது கலந்தாய்வு முடிவில் நிரப்பப்படாமல் உள்ள இடங்களுக்கு துணை கலந்தாய்வு தொடர்பான அறிவிக்கை வரும் 9ம் தேதி வெளியிடப்படும் என உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக 110 பொறியியல் சேர்க்கை உதவி மையங்களில் மாணவர்களுக்கு பதிவு செய்ய வழிகாட்டுதல் வழங்கப்படும் என்றும், விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக 9ம் தேதி முதல் 13ம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் உயர்கல்வித்துறை கூறியுள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவுகளுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பதில் மனு தாக்கல் செய்த IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு எதிராக கிரிக்கெட் வீரர் MS தோனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த மனுவில் சம்பத்குமார் கூறியுள்ள கருத்துக்கள் நீதிமன்றங்களை களங்கப்படுத்தும் வகையில் இருப்பதுடன் நீதித்துறை மீது பொதுமக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை குலைக்கும் வகையில் இருப்பதாக தோனி குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு நீதிபதி PN பிரகாஷ் மற்றும் நீதிபதி TK ராமன் அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூர் விமானப்படையுடன் இந்திய விமானப்படை இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டது. கலைகுண்டா விமானப்படை நிலையத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இரு நாட்டை சேர்ந்த விமானப்படைகளும் ஈடுபட்டன. இந்த கூட்டு பயிற்சி 6 வார காலத்திற்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சியின் போது நவீன விமானங்களை பயன்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் கவனத்தில் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது.